தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. சர்வ விக்னஹரம் தேவம், சர்வ விக்ன விவர்ஜிதம், சர்வ சித்தி பிரதாதாரம், வந்தேகம் கணநாயகம், வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. பொதுவாக திசைகள் நான்கு, அதே மாதிரி திசையை பிரித்தோம்னா எட்டாக வரும். வாஸ்து ரீதியாக, வாஸ்து புருஷ கால தத்துவ அடிப்படையில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், திசைகள் நான்காக இருந்தாலும் அதில் ஐஸ்வர்யம் தரக்கூடிய திசைகள் ரெண்டனும், விசேஷமான திசைகள் ரெண்டனும். சார், இந்த வீட்டில் குடி வந்துட்டோம் சார், நான் படாத பாடுபட்டுட்டேன் சார், நாங்கள் டே வாஸ்து ரீதியாக விசிட் போகும்போதும் சரி, அதேமாதிரி வாஸ்து பார்க்க போகிறதுக்கு அந்த பிளான் அனுப்பிச்சு வைக்கும் போதும் சரி, பல விஷயங்கள் அதில் வந்து நமக்கு தெரியப்படுத்துது. வாஸ்துங்களை ஒரு சப்ஜெக்டில் எனக்கு கன்னி மூலையில் இது இருக்கணும், அதே மாதிரி அக்னி மூலையில் இது இருக்கணும், இந்திர மூலையில் இது இருக்கணும், ஈசான்ய மூலையில் இது இருக்கணும், இதெல்லாம் அப்பாற்பட்டதுக்கு முன்னாடி வாசல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ரொம்ப முக்கியம். திசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த திசையில் எந்த திசை அதிர்ஷ்டமான திசை, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம திசை அப்படின்னு சொல்கிறது வாசல் கால் எந்த பக்கம் பார்த்துருக்கோ அதுதான் திசைன்னு சொல்கிறோம். வீட்டில் வீடு கட்டும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படும். பூமி பூஜை எப்போ பண்ணுறாங்கன்னா, அந்த பாலக்கால் போட்டு பூமி பூஜை அந்த பில்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. அடுத்தது அந்த காங்கிரீட் போடும்போது பண்ணுவாங்க. மூணாவது வீட்டினுடைய நிலவு படி வைக்கும்போது பண்ணுவாங்க. நாலாவது கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க. இப்படி வீட்டினுடைய ஸ்டேஜ் ஒவ்வொரு இடத்துல வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பூஜை பண்ணுற வழக்கங்கள் இருக்குது. அப்போ நிலவு படி என்ன? அந்த நிலவு படி தான் எதை ஃபேஸ் பண்ணியிருக்கோ அது வந்து சூரிய திசைன்னு பேர். நிலவு படிக்கட்டுக்கு சூரியன் தான் அமைப்பு கொண்டது. அந்த சூரியன் அமைப்பு கொண்டதாக இருக்கங்காட்டி அந்த சூரியனுடைய வெளிச்சம் அந்த வீடு முழுக்க இருக்கணும். அந்த சூரியனுடைய தன்மை வீடு முழுக்க இருக்கணும்னா அந்த வாசல் காலம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். எந்த திசை அவர்களுக்கு சிறப்பாக இருக்குது, எந்த திசையை வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுறது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ திசையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுமா? எஸ். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு ஊர்களுக்குமே மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உதாரணமாக அந்த காலத்தில் ஒரு பழக்கங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் குருவாயூரில் போய் நீங்கள் சுற்றி வரும்போது அந்த மேலே இருக்கக்கூடிய கோபுரத்தை பார்த்து, இதை பார்த்தா இந்த இடத்துலேருந்து அந்த மம்மியூரோட கோயில் இங்கே தான் இருக்குது, சில பேர் போயிட்டு வருவோம், போயிட்டு வராதவங்க இங்கே நின்று அந்த சுவாமியை வேண்டிப்பாங்க, அந்த திசை அந்த பக்கம் தான் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு வடக்கு பார்த்து நின்று சாமியை தரிசனம் பண்ணுவாங்க. ஏன்னா வடக்கை தான் நம்ம வந்து பார்த்திங்களா காசி கயாலாம் இருக்குது, ஆனால் பகவானுடைய அனுகிரகத்தில் எனக்கு நல்லா இருக்கணும். அந்த மாதிரி பழக்கங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அப்போது அந்த திசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. டெய்லி காலையில் சந்தியாவந்தனம்னு சொல்லுவாங்க. காயத்ரி ஜபம் ஜபிக்கும் போது அது முடிக்கும் போது ஒவ்வொரு திசைகளுக்கும் மந்திரம் சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுற வழக்கங்கள் உண்டு. அப்படி ரொம்ப முக்கியமான இரண்டு திசைனா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் செல்வ செழிப்போம், வீட்டில் நல்லது கொடுக்கக்கூடிய திசை ஈஸ்ட், அதாவது கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய திசை. சூரிய உதயமாகுது இல்லையா, உதயமானோன்னு நேராக வீட்டை பார்க்கும்போது அது வந்து ஈஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா வடக்கு. இந்த வடக்கு குபேர ஐஸ்வர்ய திசைன்னு பேர், லக்ஷ்மி கடாட்சம் கொண்டதாக இருக்கும். அப்போ கிழக்கு வடக்கு, இந்த கிழக்கு வடக்கு ரொம்பவுமே விசேஷம். இதுவே நான் வந்து வேறு மாநிலத்தில் இருக்கேன், இது நான் குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த மாநிலத்துக்கு உண்டானது, வேறு மாநிலத்தில் இருக்கும்போது மாறும், அது மாறக்கூடிய தன்மை. இப்போ கேரளாவில் இருக்குன்னா அந்த கேரளாவை வந்து மேற்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். வெளிநாட்டில் ஒருத்தர் வேலை செய்கிறா, வெளிநாட்டில் போயிருக்கேன்னா மேற்கு நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவாளுக்கு கிழக்கு வடக்கு ரொம்பவுமே சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி அந்த வாஸ்து பார்த்து நம்ம வந்து அந்த வீட்டை அமைச்சிட்டோன்னா இந்த ஐஸ்வர்யம் தரக்கூடிய திசையாக கிழக்கும் வடக்கும் உங்களுக்கு அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உங்கள் வீடு அப்படி இருக்கான்னு பாருங்கள். அப்படி பார்த்துட்டு அந்த திசைங்கிறது ரொம்ப முக்கியம். திசை நோக்கி நம்ம வாழ்க்கை இருந்ததுன்னா வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா, நன்றி, நமஸ்காரங்கள்.